ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் அரசு உதவி பெறும் பள்ளிவாசல் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. கொரோனா காரணமாக இந்த பள்ளிக்கூடம் மூடப்பட்டுள்ள நிலையில் ஆசிரியர்கள் வீட்டில் இருந்தபடியே மாணவ மாணவிகளுக்கு ஆன்லைன் மூலம் செல்போனில் பாடம் நடத்தி வந்தனர். இந்த ஆன்லைன் வகுப்பில் செல்போனில் பேசுகின்ற அழகான மாணவிகளை தனியாக அழைத்து பாடம் தொடர்பாக பேசுவது போல பழகுவதை அறிவியல் ஆசிரியர் ஹபீப் வாடிக்கையாக்கி உள்ளார். மாணவிகளின் பெற்றோர் அருகில் இல்லாத நேரங்களில் மாணவிகளை தொடர்பு கொள்ளும் அறிவியல் ஆசிரியரின் ஆராய்ச்சிகள் எல்லை மீற தொடங்கியுள்ளன. மாணவிகளை அதிக மதிப்பெண் எடுக்க சிறப்பு பாடம் சொல்லித் தருவதாக கூறி தங்களது வீட்டிற்கு தெரியாமல் புத்தகங்களுடன் தனது வீட்டிற்கு வா என்று அழைப்பதும், அப்படி வர மறுக்கும் மாணவிகளிடம் வீட்டிற்கு வரவில்லை என்றால் நான் இந்த ஆண்டு தேர்ச்சி அடைய விடமாட்டேன் என்றும் அந்த அறிவியல் ஆசிரியர் ஹபீப் மிரட்டத் தொடங்கியதாக கூறப்படுகிறது. தனது வீட்டுக்கு வந்தால் தான் பல பாடங்களை சொல்லித் தருவதாக மாணவி ஒருவரிடம் பேசிய வில்லங்க வாத்தியார் ஹபீப், இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம், நமக்குள்ளேயே இருக்கட்டும், உளறிவிடாதே என்று மாணவியிடம் பேசிய ஆடியோவில் கூறியிருந்தான். நீ பேசுற மாதிரி ஏதாச்சும் பிள்ளை பேசிச்சுன்னா அந்த பிள்ளைக்கு நான் எவ்வளோ சீன் பேசுறேன் சொல்றது சரியா? நீ வந்து இப்படி ஓப்பனா பேசுற, ஓப்பனா பேசுற, அது அப்படி அப்படி பிள்ளை வந்துச்சா நான் சொல்லிடுவேன். உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா என்ன சொல்லுமா, வேற யாத்தி இது பண்ணாத சரியா? ஒவ்வொரு மாணவியிடமும் வக்கிரமாக பேசும் போதும் சில மாணவிகளின் பெயர்களை குறிப்பிட்டு இதற்கு முன் அந்த மாணவிகள் தனது வீட்டிற்கு வந்ததாகவும் அப்பள்ளி மாணவிகளுடன் பேசிய ஆபாச ஆடியோ பதிவு தற்போது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வைரலானதால் ஆபாச பாடம் எடுத்த அறிவியல் ஆசிரியர் ஹபீப் போலீஸ் பிடியில் சிக்கினார். அதெல்லாம் பல விட்டுட்டு அதனால அதுக்கு இது வரைக்கும் எல்லாத்துலேயும் கேஸில் தான் பேசும். அதே மாதிரி கேஸில் வந்துட்டு போயிட்டே இருக்கணும், ஆனால் ரொம்ப மோசமாக போகக்கூடாது. முதுகுளத்தூர் காவல் துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி ராகவேந்திரா ரவி, காவல் ஆய்வாளர் மோகன் ஆகியோர் இந்த சம்பவம் தொடர்பாக நடத்திய விசாரணையில் 20க்கும் மேற்பட்ட 9 மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகளிடம் ஹபீப் கைவரிசை காட்டியிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆபாச ஆசிரியர் ஹபீபை போலீசார் கைது செய்தனர். காமுக ஆசிரியர் ஹபீப் முகமதுவால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் தங்கள் புகாரை 9 4 9 8 1 2 9 9 1 8 9 3 0 7 4 6 1 8 3 0 0 0 0 5 1 2 மற்றும் 9 4 4 3 2 8 2 3 ஆகிய எண்களில் தெரிவிக்கலாம் என்றும் அவர்களது பெயர் விவரம் ரகசியம் காக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ள ராமநாதபுரம் காவல் கண்காணிப்பாளர் கார்த்திக், இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடும் நபர்கள் மீது போக்சோ சட்டம் மட்டுமின்றி குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டத்தின் கீழும் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். பத்மா சேஷாதிரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் மீது காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கையை பார்த்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிக்கூடங்களில் உள்ள மாணவிகளும் துணிச்சலுடன் புகார் அளிப்பதால் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த காமுக ஆசிரியர்கள் ஒவ்வொருவராக ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக கமுதி செய்தியாளர் முருகாண்டி மற்றும் வேல்ராஜ்.